நீங்க இன்னும் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்க்கலனா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ள வாங்க. காலுஜி, நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்குங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க தம்பி இந்த காட்டுக்கு சென்ட்ரான இடத்துல இடத்தை விலைக்கு வாங்கி இப்படி ஒரு பெரிய வசதியான வீட்டை கட்டியிருக்காரு. ஆனா பாருங்க, கட்டின வீட்டுல உட்கார்ந்து வாழ கொடுத்து வைக்காம பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாரு. இங்க பாரு கோரி, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு எதுவுமே புரியல. நீ எது சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இங்க பாருங்க காலேஜி, எதுக்காக நாம ரெண்டு பேரும் உங்க தம்பி வீட்டுல இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? நீ இங்க இருக்கலாம்னு சொன்ன, நான் இருக்கிறேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும். சுந்தரி சொன்ன மாதிரி நாம உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு நம்ம காட்டுக்கு போயிருந்தோம்னா இவ்வளவு பெரிய வீட்டுல உங்க தம்பி மனைவி சுந்தரி மட்டும் தனியா இருப்பா. திடீர்னு சுந்தரி மனசு மாதிரி எந்த ஆண்காகத்தையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கும் இந்த வீட்டுக்கும் அப்புறம் எந்த சம்பந்தமும் இருக்காது. வீட்டை கஷ்டப்பட்டு கட்டினது உங்க தம்பி, ஆனா அந்த வீட்ல இருந்து அனுபவிக்க போறது சுந்தரியா. இங்க பாரு கோரி, நாம இப்ப என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லு. காலுஜி, உங்க தம்பி கட்டின இந்த வீட்டை நாம விக்கணும். வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு போய் இந்த பணத்தை வச்சு அங்க ஒரு வீட்டை கட்டிப்போம். கோரி, இந்த வீட்டை விக்கிறதுக்கு எங்க அம்மா ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. என் தம்பியோட ஞாபகமா இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான். இதனால நாம எப்படிதான் தலைகீழா நின்னாலும் அம்மா இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க காலேஜி, நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டு போங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்க அம்மா கிட்ட போய் நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டை வித்தரலான்னு உங்க அம்மாவே அவங்க வாயால சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்னா நான் என்ன சொல்லணுங்கிறத சொல்லு. சொல்றேன் காலேஜி, நேரம் வரும்போது சொல்றேன். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அத்த, சுந்தரி எங்க? அத்த, நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. கோரி, சுந்தரி தன்னோட தோழிய பார்க்க போயிருக்கா. வீட்லயே இருந்தா கணவரோட ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குன்னு தினமும் இப்படிதான் தன்னோட தோழி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவா. அப்படி பேசிட்டு வந்தாலாவது அவ மனசுல உள்ள சோகம் குறையும்னு நானும் போக சொல்லிடுவேன். அத்த, நாங்க இங்க வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், தினமும் சாயங்காலம் சுந்தரி தன்னோட தோழிய பாக்குறேன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுது. சுந்தரி தன்னோட தோழியதான் பார்க்க போறான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏன்னா இப்ப காலம் கெட்டு கிடக்கு. தோழிய பார்க்க போறேன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு எந்த ஆண்காகத்தையாவது சுந்தரி பார்க்க போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேராகும். ஆமா, சுந்தரியோட தோழி தோழின்னு சொல்றீங்களே, அந்த தோழியோட பேராவது உங்களுக்கு தெரியுமா? இல்ல கோரி, தோழிய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் போவா, ஆனா அந்த தோழியோட பேரும் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் அந்த தோழிய நான் ஒரு தடவை கூட நேர்ல பார்த்ததும் இல்ல. இதனாலதான் அத்த எனக்கு சுந்தரி மேல சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்த உடனே சுந்தரிய கண்டிச்சு வைங்க, இனிமே எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லுங்க. கோரி, சுந்தரிய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. தன்னோட கணவன் மேல அவ உயிரையே வச்சிருந்தா. சுந்தரி கூட நான் இவ்வளவு நாளா இந்த வீட்டுல இருந்திருக்கேன், ஒரு நிமிஷம் கூட எனக்கு அவ மேல சந்தேகம் வந்ததே கிடையாது. அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட சுந்தரிய பத்தி இந்த மாதிரி தப்பா பேசாத, எனக்கு அப்புறம் கெட்ட கோபம் வரும். என்ன இது, இந்த கேள்வி நாம சொல்றத நம்பவே மாட்டேங்குது. அத்த, நான் சொன்னாதான் நம்ப மாட்டீங்க. உங்க பையன் காலுவை விட்டு சொல்றேன், அப்ப நம்புறீங்களா இல்லையான்னு பாக்குறேன். இப்படி தன்னோட மனசுக்குள்ள நினைச்ச கோரிக்காகவும் பிறகு காலுக்காகத்தை பார்க்க பக்கத்துறங்கு போச்சு. காலுஜி, உடனே போய் உங்க அம்மாவை பாருங்க. சுந்தரி தன்னோட தோழிய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு ஆண்காகத்தை போய் சந்திக்குதுன்னு சொல்லுங்க. என்ன, உண்மையாவா? சுந்தரி தினமும் போய் ஒரு ஆண்காகத்தை சந்திக்குதா? காலுஜி, சுந்தரி தினமும் போய் ஆண்காகத்தை சந்திக்குதா இல்லையாங்கிறது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா அப்படி நீங்க உங்க அம்மா கிட்ட சொன்னாதான் இந்த வீட்டை நாம விக்க முடியும். இந்த விஷயத்தை நான் சொன்னா நம்பாத உங்க அம்மா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்புவாங்க. அதுக்கப்புறம் உங்க அம்மாவை வச்சே சுந்தரி இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். சுந்தரி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நாம இந்த வீட்டை வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு போயிடுவோம். கோரி, அப்ப எங்க அம்மாவோட கதி? ஐயோ, உங்க அம்மாவையும் தான் அழைச்சிக்கிட்டு போவோம். சரி, அப்படின்னா இப்பவே போய் நீ சொன்னதை அப்படியே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். நான் சொன்னா எங்க அம்மா அதை அப்படியே நம்புவாங்க.
அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிறீங்க? சீக்கிரமா போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. சுந்தரி வேற இப்ப வீட்டுல இல்ல. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுடா காலு. என்ன விஷயம்? நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, சுந்தரி தினமும் நம்ம கிட்ட தோழிய போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆண்காகத்தை சந்திக்க போகுது. நேத்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை என் கண்ணாலேயே பார்த்தேன். இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு இவ்வளவு நேரம் யோசிச்சு பார்த்தேன். எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இப்போ வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்ட பேராக மாறிடும். அதை பார்த்ததுலேருந்து வீட்டை விட்டு வெளியே போகவே எனக்கு வெக்கமாக இருக்கு. காலு, என்னடா சொல்றேன், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னம்மா நீங்க என் கண்ணால பார்த்தன்னு சொல்றேன், மறுபடியும் என்கிட்ட உண்மையான்னு கேக்குறீங்க? அம்மா, இந்த நிலைமையில சுந்தரிய மட்டும் இந்த வீட்டுல தனியா விட்டுட்டு உங்களை நாங்க அழைச்சுக்கிட்டு போனோம்னா இங்க என்னெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சுந்தரி இந்த வீட்லயே இருக்குன்னு சொல்லுது போல இருக்கு. காலு, இந்த விஷயத்த கோரி சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா இது உண்மையாதான் இருக்கும் போல தோணுது. அவ தினமும் தோழிய பாக்க போறன்னு சொல்லிட்டு போறாளே தவிர அந்த தோழி யாருன்னு கூட சொல்ல மாட்டான். காலு, இந்த விஷயத்தால நமக்கும் இறந்து போன உன்னோட தம்பிக்கும் எந்த விதமான கெட்ட பேரும் உண்டாகாம இருக்கணும். சுந்தரிய இப்ப நாம என்னடா பண்றது? அம்மா, வேற வழியே இல்ல. சுந்தரி இப்ப வந்தவுடனே அதை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுங்க. வீட்டை விட்டு வெளியே போன சுந்தரி தன்னோட இஷ்டப்படி இருக்கட்டும், நாம எதுவும் கேட்க போறதில்ல. அதுக்கப்புறம் நாங்க உங்களை அழைச்சிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிடுவோம். அங்க உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. நாங்க உங்களை பத்திரமா பாத்துப்போம். காலு, நீ சொல்றது தாண்டா சரி, நான் அப்படியே செஞ்சிடறேன். சுந்தரி வரட்டும், இன்னைக்கே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியே போயிருந்த சுந்தரிக்காக வீட்டுக்குள்ள வந்தது. வாடிய மருமகளே, தினமும் சரியா சாயங்கால நேரத்துல வெளியே போயிட்டு வரியே, யார பாக்க போற? என்னத்த இப்படி கேக்குறீங்க? நான் தினமும் என்னோட தோழி சோனா குருவிய பாக்கதான் போயிட்டு வரேன். இங்க பாரு சுந்தரி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ வேற ஏதோ ஒரு ஆண்காகத்தை பாக்க போற, ஆனா என்கிட்ட உன்னோட தோழிய பாக்க போறதா பொய் சொல்லிட்டு போற. அத்தை, என்ன நம்புங்க அத்தை, நான் உண்மையதான் சொல்றேன். என்னோட தோழி சோனாவை பார்க்கதான் தினமும் போயிட்டு வரேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சோனா குருவி வீட்டுக்கு இப்பவே என் கூட வாங்க. ஐயோ, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அத்தை சோனா குருவி வீட்டுக்கு போனா எல்லா காரியமும் கெட்டு போயிடும். நாம இப்ப உள்ள என்ட்ரி கொடுத்து சுந்தரிய பேச விடாம பண்ணணும். இப்படி நினைச்ச கோரி உடனே அவங்க பேசிக்கிட்டு இருந்த ரூமுக்கு போச்சு. இங்க பாரு சுந்தரி, யாரும் வந்து எங்களுக்கு சாட்சி சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்க ரெண்டு பேரையும் கண்ணால பார்த்த சாட்சியே என்கிட்ட இருக்கு. அதனால நீ பொய் மேல பொய்யா பேசிக்கிட்டு போகாத. நீ சொல்ற பொய்யெல்லாம் இந்த அப்பாவி அத்தை வேணா நம்புவாங்க, ஆனா நாங்க அப்படி இல்ல. எது உண்மை எது பொய்யின்னு ஆராய்ஞ்சு கண்டுபிடிப்போம். அத்தை, இவங்க பேசுறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்களும் என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அததான் என்னால தாங்கிக்க முடியல. இப்படி சொன்ன சுந்தரிக்காகவும் பிறகு வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. சுந்தரி வீட்டை விட்டு வெளியே போனதை பார்த்த கோரிக்காகத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. சுந்தரிய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, நம்ம வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடுச்சு. இனிமே எவ்வளவு சீக்கிரமா இந்த வீட்டை விக்க முடியுமோ வித்துட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம காட்டுக்கு பறந்து போயிடணும். வீட்டை விட்டு வெளியே பறந்து போன சுந்தரிக்காகவும் நேரா சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. சோனா குருவியை பார்த்த உடனே எதுவுமே பேச முடியாத சுந்தரிக்காகவும் கண்ணீர் விட்டு அழுதுச்சு. சுந்தரி, என்னாச்சு, ஏன் இப்படி அழுகிற? பிறகு சுந்தரிக்காக நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவி கிட்ட அழுதுகிட்டே சொல்லுச்சு. சோனா, எதனாலன்னு தெரியல, கோரிக்காகமும் அது கணவரும் சேர்ந்து என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த என்னோட அத்தை மனசையே மாத்திட்டாங்க. அத்தையே என் மேல சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தனியாவே வாழ்ந்துடுறேன். சுந்தரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தப்பு பண்ணவங்க எல்லாம் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும்போது எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்கு வெளியே வந்து கஷ்டப்படணும்? அந்த வீடு உன் வீடு, உன்னோட கணவர் சம்பாதிச்ச காசுல வாங்கின வீடு. அதை நீ எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நீ கிளம்பி என் கூட. உங்க அத்தைய சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். வா, உங்க அத்தைய பார்த்து நான் பேசுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி சுந்தரியை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தது.
அந்த சமயத்துல சோனா குருவி வீட்டுக்கு வந்த புறா, ரீட்டா கிளி, ரோனி குருவி இவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு அவங்களும் சுந்தரி வீட்டுக்கு கிளம்ப தயாரானாங்க. பிறகு சோனா குருவி எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு சுந்தரியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அத்தை, உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா உங்க சின்ன மருமக மேல தப்பு இருக்கிறதாலதான் பயந்துகிட்டு வீட்டை விட்டு ஓடிடுச்சு? என்ன கோரி சொல்ற? நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே சுந்தரி வீட்டை விட்டு போயிடுச்சா? ஆமா காலுஜி, சுந்தரி வீட்டை விட்டு ஓடிடுச்சு. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சோனா குருவி சுந்தரிக்காக தழைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. சுந்தரி ஒண்ணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியவங்க எல்லாம் உள்ள இருக்கும்போது சுந்தரி எதுக்காக வெளியே போகணும்? சுந்தரி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்த கோரிக்காகத்துக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. சுந்தரி, உனக்கு வெக்கமாவே இல்லையா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இப்ப எங்க எதிரில வந்து நிக்கிற? சுந்தரிக்காக சோனா குருவியோட வந்ததை பார்த்துட்டு சுந்தரியோட அத்தை ரொம்பவும் ஆச்சரியமானாங்க. சோனா, நீயா? நீ எப்படி சுந்தரி கூட இங்க வந்த? அப்படின்னா சுந்தரியோட தோழி நீதானா? ஆமாமா, சுந்தரியோட தோழி நான் தான். சுந்தரி இவ்வளோ நாளும் என்னை பார்க்க என்னோட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்துச்சு. சுந்தரி மேல நீங்க எல்லாம் சேர்ந்து வீண் பழி சொல்றீங்கன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. இந்த காட்டை வீட்டே போறதா சொல்லுச்சு. நான் தான் தைரியம் கொடுத்து இங்க அழைச்சிட்டு வந்தேன். அம்மா, நீங்க இந்த காடு பூரா சுத்தி வந்தாலும் சுந்தரி மாதிரி ஒரு நல்ல காகத்தை பார்க்கவே முடியாது. இந்த சுந்தரி மேல யாராவது சந்தேகப்பட்டா அவங்க மனசுல விஷம் இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன இந்த குருவி, நம்ம மனசுக்குள்ளேயே போய் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்லுது. ஐயோ, என்ன இது? இந்த குருவி வந்து நான் எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னவோ பேசுது. இந்த குருவி பேசுனதை கேட்டுட்டு கிழவி முகம் வேற லைட்டா மாறுற மாதிரி இருக்கு. கிழவி லைட்டா ஸ்லிப் ஆனாலும் போதும், இந்த வீட்டை நம்மளால விக்கவே முடியாது. இதுக்கப்புறம் நாம சும்மா இருக்க கூடாது. இடையில புகுந்து நாமளும் பேச வேண்டியதுதான். அத்தை, இந்த குருவி பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. சுந்தரி போய் தான் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக இந்த குருவியை விலைக்கு வாங்கி அழைச்சிட்டு வந்திருக்கு. இப்படி பேசறதுக்கு எவ்வளவு பணம் வாங்கினேன்னு அந்த குருவியை பார்த்து நீங்களே கேளுங்க அத்தை. கோரி, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இரு. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இந்த சோனா குருவி யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த காட்டுல எந்த பறவைய பார்த்து உங்க காட்டுல நியாயமான பறவை யாருன்னு கேட்டா இந்த சோனா குருவி தானு கை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு நேர்மையான குருவி. உயிரே போனாலும் சோனா குருவி வாயிலிருந்து பொய் வராது. கஷ்டப்படுற பறவைகளை கண்ணால பார்த்தா போதும், உடனே ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யும். தயவு செய்து சோனாவை பத்தி எனக்கு எதுக்க தப்பா பேசாத. நீயும் என் பையன் காலுவும் என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் சுந்தரி மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துனீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இந்த சமயத்துல என்ன பேசுறதுனே தெரியாத காலுக்காகவும் கோரிக்காகவும் தலைய குனிஞ்சுக்கிட்டு மௌனமா நின்னாங்க. சுந்தரி, என்ன மன்னிச்சிடுமா? இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஓ மேல சந்தேகப்பட்டதுக்கு இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்னோட மனச குழப்பிட்டாங்க. அத்தை, என் மேல இவங்க ரெண்டு பேரும் பழி சொன்னதுக்காக நான் கவலைப்படல. ஆனா இவங்க சொன்னதை கேட்டு நீங்களும் என் மேல சந்தேகப்பட்டீங்க. அததான் என்னால தாங்க முடியல. இப்படி சொல்லிட்டு சுந்தரிக்காக வேகமா அழ ஆரம்பிச்சது. சுந்தரி, அழாதம்மா, அழாத. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு காலுவையும் கோரியையும் இப்பவே ஆசை தீர அடிச்சு இந்த வீட்டை விட்டே விரட்டணும் போல இருக்கு. யாராவது பக்கத்து ரூம்ல உள்ள குச்சியை எடுத்துக்கிட்டு வந்து என் கையில கொடுங்க. அம்மா, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். வெளியில என்னோட நண்பர்கள் நிக்கிறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உள்ள வந்து இந்த ரெண்டு காகங்களுக்கும் கொடுக்க வேண்டியத குறையில்லாம கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோனா, என் கண்ணு முன்னாலேயே இவங்க ரெண்டு பேரையும் அடிக்கலாம்னு பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. வேணும்னா இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அழைச்சிக்கிட்டு போய் அங்க வச்சு அடிங்க. பிறகு வீட்டுக்குள்ள வந்த சோனா குருவியோட நண்பர்கள் காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் வெளியில எழுத்துட்டு போய் வச்சு அடி அடி நடிச்சு அவங்க செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி சரியான தண்டனையை கொடுத்தாங்க.